என்னோட அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தமிழால் இருந்த அனைத்து நல்லுண்ணங்களுக்கும் வணக்கம். ஸோ வந்து திரும்பவும் அந்த வீடியோஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போது அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் நான். ஸோ வந்து நான் அடுத்த வீடியோ ரெண்டாவது வீடியோ பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து இன்னொரு பாகமாக போடலாம்னு சொல்லிவிட்டு இப்போது நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த வீடியோவும். ஸோ வந்து பண்ணிவிடுவோம்மா, ஜீபூம்பா பண்ணிவிடுவோமா, எல்லாரும் ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுறேண்ணா. மாறிடுச்சு. சரி போயிடும் வீடியோக்கு. என்னோட தம்பியை கூப்பிடுறேன், வாடா தம்பி. நானும் அவனும் ரொம்ப செல்ல புள்ள எனக்கு. அவனால தனியா சாப்பிட முடியாதுன்னு என்னையும் சேர்த்து கூப்பிட்டுக்கிறாரு. ஏ பப்ளிக் வெளியில சொல்லாத பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்ப நானு என் குழந்தை பாருங்க, அவ்வளவு நாள் எனக்கு தெரிஞ்சு அப்பா இருக்கும்போதுல இருந்து இந்த பாலேஜ் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்பயும் அப்பல இருந்து நான் பாக்கற 3 ரூபா இந்த பிஸ்கெட் தான். ஆமா, இப்பயும் 3 ரூபா தான். இப்பயும் 3 ரூபா தானடா. 3 ரூபாயில அந்த நீடிச்சு நிற்கலாம் பாருங்க. இதுக்கு அப்புறம் தான் இந்த டைகர் எல்லாம் வந்தது. பாருங்க அந்த டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் மாறல. வேற லெவல். ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்து சாப்பிடும் போது அப்படியே அந்த நாள் ஞாபகம் வந்தது. நண்பனே அப்படிங்கன்னு இருக்கு. இதான் நீங்க சின்ன வயசுல பால் வந்து மாலேஜ் இல்லைன்னா பால் சாப்பிடும் போது செம்மையா இருக்கும். இதெல்லாம் ஒரு சொர்க்கம் மாதிரி நினைச்சீங்களா? சில அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி. அப்பெல்லாம் வேற மாதிரி பாக்கிது. அப்பவும் இருக்குது, இதுக்கு அப்புறமும் இருக்கும். இதுக்கு அப்புறமும் இது இருக்கும். ஏன்னா இது வந்து தீவிர ஃபேன்ஸ் இருக்காங்க நிறைய பேர். ஆனா இது வந்து புதுசா வந்த மாடல். பழைய மாடல்லாம் இவ்வளவு பெருசா இருக்கும். அது ஒரு என்ன சொல்றது, ஒரு கப் மாதிரி இருக்குங்க. ஆமா ஆமா, அது திறக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். நாங்க பல்ல வச்சு இழுத்து இழுத்து பாப்போங்க. பொங்குனு ஓட்ட போட்டு நாங்க பண்ற பாருங்க. ஆஹா, ஐயோ ஐயோ ஐ, ஓபன் ஆயிடுச்சு ஓபன் ஆயிடுச்சு. அம்மே பாதி வெட்டின அப்படியே வயல போட்ட உடனே வெண்ண மாதிரி அப்படியே போயிடுது உள்ள. கண்டிப்பா பாத்துருக்கீங்க, நான் சின்ன வயசுல வெளியில போய் இதான் ஒரு மாதிரி புளிப்பு கலந்த மாத்திரை மாதிரி இருக்கும். மைனாலாம் பறக்குது. மைனா காரு, ஹார்டின், ரவுண்ட் ஷேப், எப்படி பாக்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். நினைவுகள் பழச மறக்கிற மனுஷனே இல்லங்க. அந்த மாதிரி அடுத்து பாப்போம்.
இந்த ஸ்டிக் நீங்க எல்லாரும் இப்ப குழந்தைங்க கூட வாங்கி தருவீங்க வீட்டுல. இந்த ஸ்டிக் வந்து சின்ன வயசுல இந்த மாதிரி வரும், நல்லா சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். அது ஒரு மாதிரி இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து கவர் பண்ணி வந்துருச்சு. அப்பெல்லாம் மொத்தமா ஒரே பாக்கெட் கலர் கலரா வரும். இப்ப பிள்ளைங்க எப்படி சாப்பிடுறாங்க நான் சாப்பிட தெரியாது. இதுல ரெண்டு கலர் இருக்கு. வரும்போது ஒரு பிள்ளைகிட்ட வந்து ஒரு சின்ன பையன்ட்ட காமிச்சேன், இப்படிதானா சாப்பிடணும், அவன் எனக்கு சொல்லி கொடுக்குறான். இப்படி வாய்க்குள்ள உள்ள விட்டேன் இருக்கணுமா. இது வந்து எப்படி இருக்கு இந்த டேஸ்ட் வந்து புளிப்பா. How do I tell you? கேள்விப்பட்டிருக்கீங்களா ஈனோ வாயில போட எப்படி பொடிக்கும் அந்த மாதிரி பொடிக்கு. நான் உனக்கு எடுத்துக்கிறேன். நான் உனக்கு வேணுமா அந்தா அது சாப்பிட மாட்டேன் அப்படியே உரி வேணாமா சேத்தம். ஆஹா இதையும் இதையும் பக்கத்துல வச்சு பாருங்களேன் அப்படியே இருக்கும். நீங்கலாம் நீங்க மக்களே இது சும்மா ஜாலியாக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். தயவு செய்து எங்களை கலாய்ச்சிடாதீங்க, நாங்கெல்லாம் ரொம்ப பாவம். அப்பா கோரா இருந்தா சொல்லுங்க, அதுக்குன்னு கலாய்க்காதீங்க. ஆமா நாங்க கண்டிப்பா திருத்திப்போம். அதோட இது நல்லா இருக்கும் இது வந்து நான் சின்ன வயசுல சாப்பிட்டுருப்பேன். அதோட அந்த பாக்கெட் வேற மாதிரியா இருக்கும். பிஸ்கெட்ல அந்த சாக்லேட் தொட்டு சாப்பிடுறது. நீங்களா யாருடா இருக்கிற ரீசெண்டான இந்த 40 ரூபாய்க்கு ஒண்ணு பேக்கெட்ல வருது கிண்டர் ஜாயா. எல்லாம் இப்படிதான் பிஸ்கெட் தான் கிரீம் தொட்டு சாப்பிடுவோம். ஆனா வேற லெவல்ல இருக்குது. எல்லாம் சின்ன வயசுல கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிற. சின்ன வயசுல இதுதான் எங்களுக்கு சொர்க்கமே. ஓகே நெக்ஸ்ட் என்ன தெரிகிறது லாலிபாப். இது வேணாம் அப்புறமா பண்ணிப்போம். இப்போ நம்ம ஒரு ஸ்டிக் மாதிரி பார்த்தோம்ல, அது வந்து இப்போ புதுசாக வர ட்ரெண்ட். இப்படிதான் ஒரு பாம்பு. இது பாம்புடா நினைக்கிறேன் பாம்பு இப்படிதான் போச்சு. நீங்களே பாத்தீங்க இங்கிருந்து இப்படிதான் வந்தது. பாம்பென்றால் படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க. இங்க மாடு நடுங்க நாங்களும் நடுங்க இருக்கோம். இருந்தாலும் பாம்பு ஒரு உயிரினம் தான். ஆமா ஆமா நம்ம அதை எதுவுமே பண்ணலன்னா அது நம்மள எதுவுமே பண்ணாது. திரும்பி வீடியோக்குள்ள போறோம் அந்த பயத்தோடைய பயங்கரம் எக்ஸைட்மெண்ட் ஆயிருக்காரு.
எங்க வீடியோல பாம்பெல்லாம் சிக்குது, எங்க வீடியோல பாம்பெல்லாம் சிக்குதுங்க. இவரோட இடம்தான் இது. ஐயோ சாமி, என்னால முடியல. பாவம் தங்கம் பயந்துருச்சு. பாபா பயப்படக்கூடாது, டேஸ்ட் மட்டும் மாறவே இல்லை, அப்படியே இருக்கு. இதெல்லாம் நாங்கெல்லாம் அந்த பாட்டிலோட வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கோம். இந்த விந்து மில் மாதிரி காற்றாலை மாதிரி எவ்வளவு அழகா வளர்ந்துருக்கு. ஆனா இதை எப்படி சாப்பிடணும்? ஆராய்ச்சி பண்ணி இல்ல, டீ போச்சு, எழுந்து போனா. இது புளிப்பா இருக்கு, நல்லா டேஸ்டா இருக்கு. இந்த தம்பி இதையும் சாப்பிட்டு பாரு, அது இனிப்பா இருக்கு. ஐயோ வச்சுட்டேன், அது இனிப்பு, இது புளிப்பு. இது பேர் வந்து வாவ். இல்ல ரெண்டு பிளேவர் இருக்கு, மேங்கோ. வாங்கி சாப்பிட்டு பாருங்க. இல்ல நிறைய நிறைய பிளேவர் இருக்கு, நம்ம சாப்பிடுறது கூட பிரச்சனை இல்லைங்க. இந்த பேப்பரை கிழிக்கிறதுல நம்ம படுற பாடு இருக்குது. ஐயோ யோ 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 இதாகுது. இது வா, நல்லா புளிப்பா இருக்கும், அருமையா இருக்குங்க. இது இனிப்பா இருக்கு, இந்த சப்பி சாப்பிட்றதுல கட்சி சாப்பிட்டா இன்னும் அது வேற ஒரு லெவல்ல இருக்கும். சரி அடுத்த வீடியோ போயிடுவோமா? அருமையானே வீட்டுல நம்ம சாப்பிடற தண்ணி சாதத்துல இருந்து நம் நாட்டின் முக்கியத்துவமான குடிமகள் குடிக்கும் சாராயம் வரைக்கும் அனைத்திற்கும் உதவும் ஊறுகாய். கொஞ்சம் ஜெல்லி தேவைப்படுது, ஏன்னா ஜெல்லி அது நல்லா அருமையா இருந்துச்சு. நீ மட்டும்தான் போடுவியா? நாங்களும் போறோம்டா. நீ போறியாடா? உன்னதான் கூப்பிடுறேன். இவர் மாட சொல்றாரு, எங்க ஊரை பத்தி நான் சொல்லி ஆகணும். அது தனியா ஒரு வீடியோ போடுறேன் நானு. தனியா கிருஷ்ணகிரின்ற மாவட்டம் வந்து நீங்க தெற்கு, அதாவது நாமக்கல் அதுக்கப்புறம் போனீங்கன்னா கூட கிருஷ்ணகிரின்ற மாவட்டம் வந்து அவ்வளோ தெரியறது இல்லை. இப்போ நான் எங்கள் அண்ணன் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம், எங்கள் அம்மாவோட மாவட்டம் கிருஷ்ணகிரி, எங்கள் நான் என்னோட சொந்த மாவட்டம் வந்து தஞ்சாவூர். தஞ்சாவூர்னா இந்த தஞ்சை பெரிய கோயில்னா எல்லாருக்கும் தெரியும். கிருஷ்ணகிரி அந்த மாதிரி தெரியப்படுத்தணும்னா நிறைய இடம் இருக்கு, ஆனால் எல்லாரும் என்னன்னா கிருஷ்ணகிரி வந்து தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது டிவில கூட போடுறது எல்லாம் எப்பவாவது ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் கிருஷ்ணகிரி பத்தின பெருமையே போடுவாங்க. ஆனா மத்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு பெருமையா போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதாங்க ஊரையும் நாங்க டெவலப் பண்ணிருக்கோம். அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா நாங்க கிருஷ்ணகிரி பத்தி போடுவோம். இன்னைக்கு நம்ம இந்த கான்செப்ட் இருக்கோம், இதை பத்தி மட்டும் முடிப்போம். இப்ப எங்க அண்ணன் வந்து இதை முடிய பாரு, நான் வந்து அடுத்த பாட்டுல உங்களுக்கு சாக்லேட் எல்லாம் காமிக்க போறோம். கண்ணாடிய போட்டேன், ஜீபும்பா சொல்லி ஆகணும்ல, சோ வந்து இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும்ல. இந்த வீடியோட கண்டினியூஸ் தான் இது.